ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு நாள் ஹைதராபாத்துக்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம் ஸோ அங்கே ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு வேலை பார்த்திங்கன்னா ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம் சரி நாங்கள் ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனால் அங்கே வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று கண்டுபிடிச்சோம் நாங்கள் மூணு வேலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணினா ஹைதராபாத் ஸ்டைலில் அந்த ஹோட்டல் வச்சு வர்ற இடமே இல்லை அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா எனக்கு ஹைதராபாத் பிரியாணி பிடிக்காது ஆனால் அங்கே சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி எப்படி பாய் உங்களால் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பண்ணி தர முடியுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் தம்பி ஒரு கிலோ மட்டனே எங்கள் ஐநூறுபா தான்ப்பா அப்படின்னு சொன்னார் சரி வேற ஏதாச்சும் ஃபேமஸான ஃபுட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு ஹலிம் சொன்னார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஹலியும் ட்ரை பண்ண முடியல அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் காஷ்மீரி கீ ட்ரை பண்ணோம் வேற லெவலில் இருந்துச்சு காஷ்மீரி கீரை நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி கீரை வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்டுருந்தேன் இந்த ரெஸ்டாரண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஹைதராபாத் போனீங்கன்னா ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்வேன் இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க